Saraswati Namastubhyam Varade Kamari Pupini Vithyaramam Karishyami Siddhir Bhavanate Sada. Vanakkam Nerile Mahabharata Todarchi Pandavargal Kamyaga Vanathukku Vandhanar Paindhu Varum Aatrin Oramaga Kudil Ondru Amaithu Vanavasathai Ange Mudivukku Kondu Varalam Endru Eninargal. வியாச பகவானை பார்த்தார்கள். அவரும் பாண்டவர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் உரையாடினார். மார்க்கண்டேயரை பார்த்தது மற்றும் ரிஷிகளை எல்லாம் பார்த்து வந்தவர்கள் என்று அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. இவரும் சில கருத்துக்களை எல்லாம் கூறினார். அவற்றை நாம் கேட்போம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறவி வருகிறது. இது எவ்வளவு பிறவியானது, எவ்வளவு மேலானதோ அதே அளவு கீழானதும் கூட. பிறவி நரை திரை மூப்பு சிறு இப்படி மாறிக்கொண்டே இருக்கு. எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதற்கு கட்டாயம் அழிவு உண்டு. இப்போ இந்த உடல்னால பாவ புண்ணியம் எல்லாமே உண்டாகும். அப்போது இந்த அழியக்கூடிய உடலை நம்ம புண்ணியம் சேர்க்கக்கூடிய வகையில் கொண்டு வரணும். மனக்கட்டுப்பாடோட வாழணும். அன்பு கருணை பாசம் பரிவு இப்படி நல்ல நல்ல கோட்பாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு வாழணும். மேலும் தினந்தோறும் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்மாவையும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா அது பாவக்கணக்கோ புண்ணிய கணக்கோ எதுவும் இல்லை, காலியாயிரும். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் செய்தவுடனே கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிடணும். அப்போ தான் அவர் சொன்னார், முத்கலர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இந்த உடலோடையே சொர்க்கம் போனார் அப்படின்னோடனே. அப்படியா உடலோட சொர்க்கம் போனாங்களா எப்படி அப்படின்னு கேட்க, அவர் உஞ்ச விருத்தி மூலம் சாப்பிட்றாங்க. நம்ம வந்து சோறை பொங்கி சாப்பிட்றோம், யோகிகள் வந்து கஞ்சியாக சாப்பிடுவாங்க. அந்த கஞ்சியும் அந்த வயலில் அறுவடை முடிஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு போன பிறகு கீழே கிடக்கிற நெல் மணிகளை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அந்த அரிசியை சமைச்சு கஞ்சியாக காய்ச்சி உப்பு சேர்க்காமல் பால் தயிர் இதை மிக்ஸ் பண்ணால் பசி அடங்கும். அப்படி சாப்பிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவங்க அப்படிப்பட்டவர். ஆனால் நெல்மணியை பறக்கலைன்னா ஒவ்வொரு வீட்டிலையாக போய் யாசகம் வாங்கி அதை கஞ்சியாக ஆக்கி மற்றவர்களுக்கும் கொடுத்து தானும் உண்பார்கள். இப்படி உஞ்ச விருத்தியில் இவர் மனசை கட்டுப்பாடு பண்ணி நல்லா வாழ்கிறாருங்கிறத தெரிஞ்சு துர்வாசர் ஒரு தடவை முத்கலரை பார்க்க வந்தார். வந்தவுடனே அவங்க கஞ்சி குடிக்க போகிறவர் துருவாசர் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னோடனே அவருக்கு கஞ்சியை கொடுத்துட்டார். பிறகு திருப்பி ஒருக்க போய் பொறுக்கிட்டு வந்து அடுத்து கஞ்சி வச்சார். அப்பையும் எனக்கு பசிக்குது அப்படின்னாரு. அப்பையும் கஞ்சியை கொடுத்துட்டு இப்படி ஆறு தடவை போய் பொறுக்கிட்டு வரவும் கஞ்சியை வைக்கவும் இவர் பசிக்குதுங்கவும் அவருக்கு கொடுத்துடவும் இப்படியுமா நடக்கக்கூட தெம்பு இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துட்டாராம்.
என்ன ஒன்றா துர்வாசர் தண்ணியை தெளித்து அவரை எழுப்பி வச்சுருக்கிறாரு. அவர் எப்படி இந்த உடலோட சுருக்கம் போனாருங்கிறது அடுத்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே.